நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 50 நாள் மிகப்பெரிய கேப். இந்த 50 நாளும் என்னால் வீடியோ பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போனதுன காரணத்தினால தான் என்னோடய 50 நாள் யூடியூப் பக்கமும் வர முடியல, கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஸோ இந்த 50 நாளில் ஒருத்தனுக்கு உடல்நலம் எவ்வளோ முக்கியத்துவமானது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனதில்லை, 1 மாதம் அந்த மாதிரி போனதில்லை. ஸோ இந்த 50 நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தனுக்கு உடல்நிலை எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன மாதிரி 1 மாதத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு யூடியூபர், ஒரு 7000+ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் பட் இந்த 50 நாளுக்குள்ள நான் வீடியோ போடணுனாலும் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு 1300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த 50 நாளில் கேப் இருந்ததுனால ஒரு நல்ல இடமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமா நம்ம பார்த்து வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அமேசிங் ஜோன் அப்படின்ற ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கேமிங் சென்டருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை கேம்ஸுமே இங்கே இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே என்டர்டெயின் பண்ணக்கூடிய அத்தனை வகையான கேம்ஸும் இருக்குது. அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியால் நம்ம இங்கே கேம் மட்டும் விளையாடிட்டு பசியோட வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு இல்லை. இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இடமும் வச்சுருக்காங்க, அங்கே சேர்ஸ் சேர்ஸ் ஃபுட் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கு சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன மாதிரியான கேம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் சார். அமேசிங் ஜோன் வந்திருக்கிறோம். எக்ஸாக்டாக இது என்ன மாதிரியான ஒரு இடம், இந்த எந்த இடத்துல ஒசூரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது எனக்கே ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிய வரல. ஸோ மக்களுக்கு நிறைய பேர் நம்ம தெரிய வைக்க போகிறோம் இந்த இடத்த. ஸோ எக்ஸாக்டாக என்ன மாதிரியான இடம், இந்த இடம் கரெக்டாக எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது சொல்லுங்க ப்ரோ. சார், இந்த அமேசிங் ஜோன் வந்து ஒசூரில் பிக்பஜாருக்கு மேலே ஸ்டேட் ஃபுல்லாக இருக்குது கேம் சென்டர். இது வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சென்டர். இது வந்து அடல்ட்ஸு கிட்ஸு எல்லாத்துக்குமே நல்ல கேம்ஸ் இருக்குது. இந்த அடல்ட்ஸ்னால் டேசிங் கார், விஆர் கேம்ஸ், ஆர்கார் கேம்ஸ், ரெடம்ஷன் கேம்ஸ், அப்புறம் கார்னிவல் கேம்ஸ், கிடில் ரைட்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா, கிட்ஸுக்கு நிறைய இருக்குது. கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா நிறைய இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் நிறைய கேம்ஸ் சொன்னீங்களே, அந்த ஜோன் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம என்னென்ன மாதிரியான கேம் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா ப்ரோ? பார்த்துடலாங்க சார். ஓகே. சார், 2 மெம்பர் பிளேயிங் கேம். லைட் ஏரியா மட்டும் டச் பண்ணோம், லைட் ஏரியா டச் பண்ணால் ஸ்கோர் மைனஸ் ஆகும். இனிமேல் டிஸ்பிளே வரும் சார். ஓகே சார். நீங்கள் பால் வரும், பால் எடுத்து நீங்கள் சென்டர் ரொட்டேட் பண்ணால் டிஸ்பிளே காட்டும் சார். ஓகே ஓகே. மைக் 4 லெவல் வரும். ஓகே. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பால் வரும். ஓகே. இது வந்து கிட்ஸுக்கு சார். ஓகே. பெரிஸ் வில் நேம் ரொட்டேட் ஆகும். இது வந்து டோராமேன் ரைட். இதெல்லாம் மூவிங் ஆகும், மியூசிக் வரும். இதெல்லாமே கிட்ஸுக்கு இல்லை? கிட்ஸுக்கு சார். ட்ரான்ஸ்ஃபார்மர், கிடில் கார்ஸ் சார், இதெல்லாம் மூவ் ஆகும், மியூசிக் வரும். இதேமே ஜிராபி ஒண்டர்லேண்ட், இது மூவ் ஆகும், மியூசிக் வரும் சார். இது வந்து அடல்ட் சைடு ரெண்டு பேருமே வந்து நிறைய கேம், ஆர்ஆர் கேம், ஷூட்டிங், ரோலர் கோஸ்டர், இது மாதிரி பேர் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த வேர்ச்சுவல் கேமரா, இந்த கேமரா வச்சு வேர்ச்சுவல் ரியாலிட்டியில் விளையாடுற மாதிரி ஹெட்செட் மாட்டிக்கிட்டிங்களா, உங்களுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். டிஸ்பிளேலும் வரும், இருந்தாலும் ஹெட்செட் மாட்டினா உங்களுக்கு ரியலாக வர மாதிரி.
பாஸ்கெட்பால் சார் அடல்ட்ஸ்க்கு விளையாடலாம். இது வந்து 3 லெவல் வரும், 4 லெவல். இப்போ டைமிங் வரும் பர்ஃபெக்ட் டைம், அந்த டைமிங்குள்ளே ஹையஸ்ட் ஸ்கோர் போட்டிங்களா அடுத்த லெவல் கண்டினியூட்டே இருக்கும். இதுதான் அதே தான் சேம் சார். இது வந்து ஷூட்டிங் கேம், அடல்ட் சைல்டு ரெண்டு பேரும் விளையாடலாம். பால் ஷூட்டிங் ஷாட் போட்டு டேப் பண்ணுவோம், டிஸ்பிளே வந்து பொம்மை வரும், அதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும் சார். ஓகே, இது கிட்ஸ் பேக்ஸ் பர்ஃபெக்ட். இதுதான் அதேமாதிரி டைமிங் வரும், அந்த டைமிங்கில் ஹையஸ்ட் ஸ்கோர் போட்டிங்களா அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். இது வந்து பேர்னியல் கேம் சார். இது வந்து ஷூட் கேம்ஸ் ஆனால் பலூன் பஸ்ட்டு ரெண்டு ரீங் கேம். பலூன் பஸ்ட் வந்து இதுமே 10 ஏரோஸ் கொடுப்போம், 10 ஏரோஸில் 8 பலூன் சேம் கலரில் அடிக்கும். சேம் கலரில் அடிச்சிங்களா அவர் டைஸ் கொடுப்போம், டைஸ் போட்டிங்களா அதுமாரி என்ன கிஃப்ட் இருக்கோ அதுமாரி வின் பண்ணுவோம். ஓகே, இந்த கேம் விளையாடினா கிஃப்ட்டும் கிஃப்ட்டும் கிடைக்கும், டைஸ் கிடைக்கும். அதுமாதிரி ரிங் கேம், அந்த ரிங் கேம் எவ்வளோ 10 கொடுப்போம், 10 சான்ஸில் எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோ டிக்கெட்ஸ் ஏடாகும். சார் இது வந்து லக்கி பால் கேம், கிட்ஸுக்கு அடைச்சு ரெண்டு பேருமே விளாட்லாம். இதுமாதிரி 3 சான்ஸ் வரும், 3 சான்ஸில் பால் வந்துகிட்டே இருக்கும். இது ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த கேப்பில் பிடிக்கணும், மூவ் பண்ணி இந்த கேப்பில் பிடிச்சிட்டே இருக்கும். அடுத்த கேமை பற்றி சொல்லுங்கள். இது வந்து டேட்ரி டிரைவ். ஓகே, இது வந்து அடல்ட்டு சைல்டு ரெண்டு பேருமே விளாட்லாம். ஓகே, இது வந்து கார் ரேஸ் மாதிரி தான், நார்மல் ஸ்டேரிங் கண்ட்ரோலில் ஆக்சிலேட்டர் இருக்கணும். இது ஷூட்டிங் டிஸ்பிளேயில் கார் வரும், நம்ம ஆக்சிலேட்டர் அனுப்பிட்டு ரொட்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேம் பார்த்துலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் கேம் இது வந்து ஷூட்டிங் ஏலியன் எஸ்டிமேட் சார், ஏலியன்ஸ் கேம். இது அடல்ட் விளாட்லாம். ஓகே, வந்து 2 கன்ஸ் இருக்கும், டைம் கார்ட் டேப் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஷூட் பண்ணும், ஏலியன்ஸ் வரும். ஏலியன் ஷூட் பண்ணி இந்த பாம்பு ஃபயர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஒன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, இது ரெண்டு பேர் எல்லோரும் விளையாடலாம், சில்ட்ரனும் விளையாடலாம், அடல்ட்ஸும் விளையாடலாம். விளையாடலாம், அடல்ட்ஸும் விளையாடலாம், ரெண்டு பேரும் போதும். இதை பார்த்தாலே தெரியுது பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பைக் ரேஸ் சார். ஓகே, நம்ம பைக் ரேஸ் நிறையா வரும், கார்டு போட்டு டைப் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணோம், டிஸ்பிளேயில் பைக் வரும், ப்ளேஸ் வரும், அதேமாதிரி இன்ஜின் அதுமாரி வரும். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரேஸ் கொடுக்கணும், ரேஸு ஆக்சிலேட்டர் நம்ம கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட். அதுமாதிரி ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தீங்கன்னா இது ஃப்ரீ வந்துகிட்டே இருக்கும், எவ்வளோ டைம் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தீங்கன்னா கண்டினியூட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் கேம், ப்ரோ ஃபிஷிங். அடல்ட்டு சைல்டு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுமாதிரி கார்டு டைப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும், பட்டன் பண்ணால் தூட்டிக்கிட்டு வரும், டைப் பண்ணால் மேலே போகும். ஓகே, இதே என்ன கேம்னு சொல்லுங்க ப்ரோ, இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இது வந்து கோல்டன் கேம் சார், இருக்கிறதுல ஹையஸ்ட் டிக்கெட் கேம் இதுதான். ஓகே, ஹையஸ்ட் டிக்கெட்டே வரும். இது வந்து கார்டு டேப் பண்ணி பால் ஒன்றும் இங்கே ட்ராப் ஆகும், நம்ம மூவ் பண்ணி கீழே எந்த பாயிண்ட்ஸ் இருக்கிறோமோ அதோட டிக்கெட் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும், 50, 100, 1000 இருக்கும். அவங்க இந்த கேப்பில் கரெக்டாக ட்ராப் பண்ணிக்கலாம், அவரோட டிக்கெட்ஸ் ஆட் ஆகும் கார்டில் கரெக்டாக. ஸோ இதே என்ன கேம்னு சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து ராக் கேமர் சார். ஓகே, நம்ம ஃபோர்ஸ் பவர் கேம். ஓகே, 2 சான்ஸ் வரும், ஒவ்வொரு டைமும் இந்த எடுக்கிறாங்களோ ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸிங் கேம். ஓகே, இதுவும் ரெண்டு பேர் விளையாடுற மாதிரிங்களா? ரெண்டு பேர் விளையாடலாம், சிங்கிளாகவும் விளையாடலாம், அடல்ட்ஸ். ஓகே ப்ரோ, கார்ட் டைப்லாம் மேலே வரும், ஒரே அடி தான், 3 சான்ஸ் வரும். ஒரு டைம் நம்ம எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ பஞ்ச் காட்டும், லாஸ்ட்டு 600 பாயிண்ட் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் டேரெக்டாக காட்டும். ஓகே ஓகே. அடுத்து இது வந்து கேச்சிங் கேம். சாக்லேட் கேச்சர் சார். ஓகே, சாக்லேட்டு கார்ட் டேப் பண்ணி இது மூவ் பண்ணுவோம், நம்ம எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுறோமோ அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கடைசியாக எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். அது அது ட்ராப் பண்ணால் எடுத்து போட்டுருக்கோம். ஓகே ப்ரோ, இதுவும் அதே மாதிரி அதே சேம் மாதிரி தான், இது டைம் கேச்சர், கார்ட் மூவ் பண்ணி கேம் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுவோம் ப்ரோ. இங்கே இருக்குது அதுவும் அதேங்க, அதே சேம் ஏராக்டி கேம். ஓகே, இங்கே ஒரு வெர்ச்சுவல் செட்டப் வச்சுருக்கீங்களா கேம் சார்? ஸோ அங்கே நம்ம பார்த்த கேம் செட்டப் தான் இதுவும் வேர்ச்சுவல் கேம் ரியாலிட்டி. ஓகே, அது வந்து பேசிங்கர் சார், பேசிங்கர் வந்து அடல்ட் சைல்டு ரெண்டுமே போகலாம். 4 ஃபிட்டுக்கு கீழே இருந்தால் அடல்ட்டு ஒரு சைல்டு போகலாம், 4 ஃபிட்டு இருந்தால் சிங்கிளாக அடல்ட் மட்டும் தான் போக முடியும். அது வந்து 4 கார்ஸ் இருக்குது, அது வந்து ஆக்சிலேட்டர் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரெண்டுமே, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும், ஸ்டேரிங் ரைட் லெஃப்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் ரொட்டேட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போகும் சார்.
வந்து கிட்ஸ் பிளே ஏரியாக்குது, கிட்ஸுக்கு மட்டும் அது அலோடு, பிலோ 7 இயர்ஸ்க்குள்ளே வரும். அது வந்து கிட்ஸ் பிளே ஏரியாக்குள்ளே வந்து ஜம்பிங், ஸ்லைடிங், பால் பூல் எல்லாமே இருக்குது, நல்லா விளையாடலாம், கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ நாம் நிற்கிறது வந்து ஃபுட் கோர்ட் இல்லைங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே கேம் விளையாடிட்டு வந்து கழிச்சு வருவாங்க. ஸோ இங்கே எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நாங்கள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கோம், ஃபுட் கோர்ட் மாதிரி. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, பானிபூரி, சேட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், ஷேக் ஐட்டம், அப்புறம் ப்ரௌனி, மாதிரி டீ, காஃபி எல்லாமே இருக்குது சார். எல்லாமே நல்லாயிருக்கும். ஓ ஓகே ப்ரோ. இப்போ அமேசிங் ஜோனுக்கு உள்ளே வந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு, சப்போஸ் அவங்க பார்ட்டி வச்சாங்கன்னா, அதாவது பர்த்டே பார்ட்டி அது மாதிரி வச்சாங்கன்னா, ஃபுல்லாக எல்லாமே ஃபுட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவீங்களா ப்ரோ? ம், பண்ணுவோம் சார். இங்கே ஸ்நாக்ஸ் இது மாதிரி, ஆ ஓகே, வெஜ்ஜி சாண்ட்விட்ஜி, பர்கர், பீனட் சாட் இது மாதிரி வரும், பானிபூரி எல்லாமே பண்ணுவோம். ஓகே. வெளியில் இருந்தாலும் வச்சிருக்கோம், ஒன்லி வெஜிடேரியன் மட்டும். ஆ ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ஃபேமிலி உள்ளே வந்தால் ஃபுல்லாக எல்லாம் கேம் எல்லாம் விளையாடிட்டு ஃபன்னாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக போகலாம் இந்த இடத்துல இருந்து இல்லைங்களா ப்ரோ? சார் போகலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்நாக்ஸ் இருக்குது, கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்ட்டி ஹாலுக்குள்ளே தான் நிற்கிறோம், இந்த அமேசிங் ஜோனில் இருக்கிற பார்ட்டி ஹாலுக்குள்ளே நிற்கிறோம். ஸோ இந்த பார்ட்டி ஹாலோட செட்டப் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிரதர்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி, என்ன மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ஸ்பெஷல் ப்ரோ இந்த பார்ட்டியாலில், அமேசிங் ஜோனில் இருக்கிற பார்ட்டியாலில்? அமேசிங் ஜோனில் பார்ட்டியால் இருக்குது சார். இது வந்து நீங்கள் ஹோட்டலில் வெளியில் ரூம் புக் பண்ணுறதோட இது நல்லா இருக்கும். இங்கே வந்து கேம்ஸ் இருக்குது, பார்ட்டியால் சீன் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்ட்டி, கேக் கட்டிங்கு, பர்த்டே சைல்டோட கேக் கட்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே கேம் ப்ளே பண்ணலாம். ஓகே. பட் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் பண்ணணும் இல்லைனா வெளியில் எங்கேயாவது இதில் பண்ணோம்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது இல்லைங்களா? ஸோ இந்த பார்ட்டியாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. எஸ் சார். ஓகே. அமேசிங் ஜோனில் என்னென்ன ஃபன் இருக்குது, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இங்கே வந்தால் ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், நம்ம டைமை எவ்வளோ வேலியபிளாக செலவு பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அமேசிங் ஜோனுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை எந்த மாதிரி கேமெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு இன்னும் உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க.